ஜாழ்பாணம் போதனா வைத்தியசாலை தாதி உத்தியோகத்தர் கைது பரிதாபமாக உயிரிழந்த குடும்பஸ்தர் ஸ்ரீலங்கன் விமான சேவையை பயன்படுத்த அச்சப்படும் ஜனாதிபதி ரணில் பல்கலைக்கழக கல்விக்கு வட்டியில்லா கடனுதவி அரசாங்கத்தின் புதிய அறிவிப்பு தங்கம் கடத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் வெளிநாடு பறந்தா கடும்போக்காளர் சரத்வீரசேகரவினால் சரத் வீரசேகரவினால் பதவி விலகும் சரத் பொன்சேகா பாலைவனமாக மாறிவரும் இலங்கை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை ஜாழ்ப்பாண சிறையில் கைதி குறை மீதேறி உண்ணாவிரத போராட்டம் கடந்த ஐந்து மாதங்களில் இருபத்தி ஏழு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவு அச்சிவேலி வள்ளை பருத்தி பிரதான வீதியில் கப்ரக வாகனம் மோதியதில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து சம்பவம் நேற்றைய தினம் பதிவாகியுள்ளது தனது வீட்டு சுற்றுப்புறத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்த தருணத்தில் வீதியில் பயணித்து கப்ரக வாகனம் வெகு கட்டுப்பாட்டை இழந்து குறித்த நபர் மீது மோதியுள்ளது இந்த நிலையில் ஐம்பத்தி ஆறு வயதான முதியவர் விபத்தின் போது சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை விபத்தின் போது அருகிலிருந்து மற்றொரு நபரும் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கோழி குஞ்சுகளை ஏற்றிச் சென்ற வாகனமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதுடன் வாகனத்தை செலுத்தியவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலையின் தாதி உத்தியோகத்தர் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக அச்சிவேலி பிரதேச வைத்திய வைக்கப்பட்டுள்ளது மேலும் விபத்துடன் தொடர்புடைய வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஆச்சுவேலி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதியின் ஜப்பான் விஜயத்திற்கு இலங்கையின் தேசிய விமான சேவையான ஸ்ரீலங்கன் விமான சேவையை பயன்படுத்தாமை தொடர்பில் விமான சேவை துறையில் பயன்படுத்தாமையே விமான சேவை துறையில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது ஜனாதிபதி இதற்கு முன்னர் பல வெளிநாட்டு பயணங்களில் ஈடுபட்டுள்ள போதிலும் ஸ்ரீலங்கா விமான சேவையை பயன்படுத்தியதில்லை என்பது விசேட அம்சமாகும் ஜனாதிபதி சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கான விஜயத்தில் ஈடுபட்டிருந்தார் இரண்டு சந்தர்ப்பங்களிலும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானத்தையும் ஜப்பான் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானத்தையும் ஜனாதிபதி பயன்படுத்தியுள்ளார் ஆனால் இவ்விரு நாடுகளுக்கும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் நேரடி விமானங்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது அத்துடன் ஜனாதிபதி ஜப்பான் விஜயத்தை முடித்துக்கொண்டு ஜப்பான் ஏர்லைன்ஸ் விமானத்தில் நெரிட்டா விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூர் திரும்பியுள்ளார் இதன் பின்னர் சிங்கப்பூரிலிருந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானத்தில் ஜனாதிபதி நாடு திரும்புவார் என கூறப்படுகின்றது இதற்கமைய ஜனாதிபதி பதவியேற்ற பின்னர் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள் எதிலும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணிக்கவில்லை என தெரிய வந்துள்ளது தனியார் பல்கலைக்கழக கல்விக்கு வட்டியில்லா கடனுதவி வழங்குவதற்கான யோசனை அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்விடயம் தொடர்பிலான தகவலை ரூவன் வெல்லவில் நடைபெற்று கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போது பதில் நிதியமைச்சர் ரஞ்சித் சி தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் காபோது உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த போதிலும் அரச பல்கலைக்கழகங்களுக்கு செல்லும் வாய்ப்பை புற தவறிய ஐயாயிரம் மாணவர்களுக்கு வருடாந்தம் வழங்கப்பட உள்ள வட்டியில்லா கடனுதவி தொடர்பான யோசனை அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் இந்த கடன் திட்டத்தின் கீழ் படிப்பதற்கு ஒன்பது லட்சம் ரூபா இல்லா கடனும் கிடைக்கும் நாளாந்த செலவுகளுக்காக மூன்று லட்சம் ரூபாவும் கிடைக்கும் குறித்த கல்வி நடவடிக்கைகள் முடிந்ததும் இந்த கடனை வட்டி இல்லாமல் திருப்பிச் செலுத்த இன்னும் இரண்டு ஆண்டுகள் வழங்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தங்கம் கடத்திய குற்றச்சாட்டின் பேரில் அபராதம் விதிக்கப்பட்ட புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசப்ராகிம் வியாழக்கிழமை அதாவது இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று இரவு துபாய் சென்றுள்ளதாக கட்டுநாயக்க விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்ற உறுப்பினர் இரவு எட்டு மணியளவில் துபாய் விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தில் விஐபி பிரமுகருக்கான வழியூடாக நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார் கடந்த செவ்வாய்க்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி துபாய் விமானத்தில் வெளிநாட்டிலிருந்து இலங்கை திரும்பிய நாடாளுமன்ற உறுப்பினரை சுங்க அதிகாரிகள் பிரமுகரோய் வரையில் வைத்து சோதனையிட்ட வேளை மூன்று தசம் ஐந்து கிலோ தங்கம் மற்றும் தொன்னூற்றி ஸ்மார்ட் போன்கள் அடங்கிய ரூபா எழுபது மில்லியன் பருமதியான பொருட்களுடன் பிடிபட்டிருந்தார் பின்னர் அதே நாளில் அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டார் அத்துடன் ஏழு தசம் ஐந்து பில்லியன் ரூபா பறுமதியான பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றத்தில் செயற்படும் பிரதான குழுக்களில் ஒன்றான தேசிய பாதுகாப்பு துறைசார் மேற்பார்வை குழுவின் உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்சன் சரத் பொன்சேகா தீர்மானித்துள்ளார் சபாநாயகர் தலைமையில் இந்த வாரம் கூடிய நாடாளுமன்ற குழுவில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவ் ஹாக்கிம் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா வெளியேற உள்ள நிலையில் தன்னைக் குழுவிற்கு நியமிக்குமாறு கோரிக்கை விடுத்தார் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அனுபவமுள்ள நிபுணரான பொன்சேகா இங்கு இருக்க வேண்டும் என அங்கு கூடியிருந்த அமைச்சர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த பதவியை விட்டு விலக வேண்டாம் என அமைச்சர் பிரசன் ரனதுங்க கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது இதற்கு பதிலளித்த ஹாக்கிம் இந்த கண்காணிப்பு குழுவின் தலைவராக ரியர் அட்மிரல் சரத் பொன்சேகா இருந்தமையார் அவரது தலைமையின் கீழ் செயற்பட முடியாத காரணத்தினால் பொன்சேகா பதவி விலகுவதாக தன்னிடம் கூறியதாக அறிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் பெரும்பாலான பகுதிகள் பாலைவனமாக மாறி வருவதாக வணக்கத்திற்குரிய கலாநிதி ஒமல் பே சோபிததேரர் தெரிவித்துள்ளார் ஏம்பிலிபிட்டியாவில் இடம்பெற்ற சோபித தேரரின் எழுபத்தி மூன்றாவது தின நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்று நம்ப முடியாத வெப்பநிலை உள்ளது இலங்கையின் பெரும்பாலான பகுதிகள் பாலைவனமாக மாறி வருகின்றன சுற்றுச்சூழலை பாதுகாக்க வரும் மக்கள் செய்யும் பெரும் அழிவின் விளைவு இது என்று ஆண்டுதோறும் ஆயிரம் ஏக்கருக்கும் அதிகமான காடுகள் அளிக்கப்படுகின்றன வருங்கால சந்ததியினருக்கு என்ன நடக்கும் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது இந்த அழிவை நிறுத்த வேண்டும் தற்போதுள்ள மரத்தை பாதுகாக்க வேண்டும் வருங்கால சந்ததியினர் எரிந்து சாவதற்கு இடமளிக்க வேண்டாம் இருளில் இருக்காமல் விளக்கை ஏற்றுவோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜால்பனும் சிறைச்சாலையின் கூரைக்கு மேலே சிறை கைதியொருவர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் நேற்று சனிக்கிழமை பகல் வேளையில் ஆரம்பித்த குறித்த நபரின் போராட்டம் இரவு வரை தொடர்ந்திருந்ததாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவித்திருந்தது யாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலிருந்து வேறு சிறைச்சாலைக்கு தன்னை மாற்றுமாறு கோரியே குறித்த கைதி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் என அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த ஆண்டு கடந்த ஐந்து மாதங்களில் இருபத்தி ஏழு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதுடன் பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த பனிரெண்டு நாட்களில் மாத்திரம் பத்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பொதுவாக மேல் மற்றும் தென் மாகாணங்களில் பதிவாகியுள்ளன அண்மையில் ஹம்மாந்தோட்டை அம்பலாந்தோட்டை ஹபராதுவ உள்ளிட்ட தென் பகுதிகளில் பத்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அகிங்கல லோகுபத்தாவின் பாதாள உலக குழுவும் கொஸ்கொட சுஜி தலைமையிலான பாதாள உலக குழுவும் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களின் பின்னணியில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது